ஹாய் வணக்கம், வெல்கம் டு சமி ரிவ்யூ. இந்த வாரம் நம்ம அடுத்து என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா களத்தில் சந்திப்போம். இந்த படத்தோட கதை, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஓவரால் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அது ஏன் தான் எனக்கு தெரியல. இன்ஸ்டா பார்த்தா இன்ஸ்டா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் வந்து படம் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்களா இல்லை அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுத்து அப்படியே எடுத்து போகிறாங்களான்னு தெரில. இந்த படத்தை பற்றி ஆஹா ஓஹோன்ட்டு அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்து உதயம் தேட்டரில் வந்து பிரியாணிலாம் தராங்களாம், வரவங்களுக்கு பிரியாணி டிஷர்ட்டு என்னென்னமோ தராங்களாம். அதெல்லாம் பார்த்தேன், எல்லாத்துலேயும் பார்த்துட்டு சரி என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப்பாக இருக்கே. நம்ம ஆக்சுவலி நேற்று ஒரு மூணு படம் பார்த்தாச்சு, அந்த படத்துக்கு வந்து சனிக்கிழமை போகலாமேன்ட்டு இன்றைக்கி புக் பண்ணி காலையிலே படம் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்போ வந்து பில்டப் குத்தளவு இந்த படத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது. சீரியஸாக நான் வந்து மொத்தத்தையும் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி, அந்த அவங்க சரௌண்டிங், அந்த ஊர், அந்த ஏரியா, அதுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான். அதுக்குள்ளே இவங்களால என்னென்ன கதையை சேர்க்க முடியுமோ அவங்க இஷ்டத்துக்கு நிறைய கதை சேர்த்துருக்காங்க. லவ்வு, அதுக்கடுத்தது வட்டி பிரச்சனை, அதுக்கடுத்தது மாமன் பொண்ணு பிரச்சனை, அது மாதிரி ஒரு நாலஞ்சு கதையை வந்து லிங்க் பண்ணி ஈஸியாக இப்படி தொட வேண்டிய விஷயத்த அப்படியே அதே சொத்து இப்படி தொடர மாதிரி எங்கேயோ படம் முடிஞ்சிருக்க வேண்டியது, அதை வந்து வள இழுத்து அப்படி ஒரு பெரிய படமாக ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு வந்து நம்ம ஒரு கதையை சொல்ல முடியாது, ஒரு நாலஞ்சு கதையை சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ், இப்படி ஒரு படத்தை வந்து எடுத்ததே ஒரு பெரிய விதமாக பாசிட்டிவ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமேல வர கதையை அப்படியே வள வள வளன்னு இழுத்து இவ்வளோ பெருசுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கடுத்தது இவங்க எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு ஹீரோ இருக்காங்க, அருள்நிதி இருக்காங்க, ஜீவா இருக்காங்க, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண விதோன்ற விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து யுவனோட மியூசிக் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் சொல்லி எதிர்பார்த்தீங்க, பட் எனக்கு வந்து இது வந்து யுவனோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக பாசிட்டிவ் மாதிரி தெரியல. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற படத்துக்குலாம் யுவன் வந்து எவ்வளோ கெத்தாக போட்டிருப்பாரு, அப்புறம் வந்து சில படத்துக்கு வந்து டியூன் போட்டு அதை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டியூனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் போட்டு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி சாங் பிளேஸ்மெண்ட்லாம் எல்லாமே இந்த படத்தில் வந்து வேஸ்ட்டு தான், தேவையில்லாமல் சாங் பிளேஸ்மெண்ட்டு. அது மாதிரி ஒரு சாங் கூட வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. யுவன் வாய்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஆனால் அது வந்து தேவையில்லாத சாங் தான் படத்தில், எதுக்கு அவ்வளோ சாங் வச்சுருக்காங்கன்னே தெரில படத்தில். அது மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு சாங் இருக்குது, அது பாட்டுன்னு ஓடிட்டுருக்கு, நாங்கள் பாட்டு நீங்கள் வந்து பேசியிருந்தால் பார்த்துன்னு இருக்க முடியும். அதுக்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸாக அது மாதிரி நிறைய வச்சுருக்கலாம். அதுக்கடுத்தது மெயினாக சொல்லி ஆகணும், இந்த படத்தில் பாசிட்டிவ்னு எனக்கு வந்து பெருசாக எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு தெரிலங்க. இந்த படம் நாங்கள் வந்து ஒரு பத்து பேராக பார்த்தோம், தேட்டர்லேயே பத்து பேர் தான் இருந்தோம், அதில் நாங்களாக போனது ஆறு பேர், தனியாக அங்கங்கே ரெண்டு ஜோடி உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான். அந்த ஆறு பேருமே எங்களுக்குள்ளேயே சிரித்து கலாய்ச்சிட்டு இந்த படத்தை பார்த்தனால தான் இந்த படம் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. மற்றபடி இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ட்விட்டரில் பார்த்துட்டு இதுக்கு வந்து செலிபிரிட்டிலாம் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே பெருமையாக பேசியிருந்தாங்க, தி பெஸ்ட் படம், இப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை, எப்பிக்கு ஆஹா ஓஹோன்னாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டு உள்ளே வந்து வந்தாங்களே, அவங்களும் இந்த படத்தை பற்றி பெருசாக பில்டப் கொடுத்தாங்க. எனக்கு அப்போயே தெரியும் இந்த படம் வந்து வச்சு செய்ய போகிறான்ட்டு. அது பார்த்தம் போது இந்த படத்துலேருந்து பாசிட்டிவ் நீங்கள் இது வந்து பெருசாக சொல்கிறது இல்லை, அங்கங்கே லைட்டாக காமெடி இருக்குது, அது கொஞ்சம் ஃபன்னாக போகுது, ஆனால் படம் ஃபுல்லாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி பெருசாக பாசிட்டிவ்லாம் இந்த படத்துக்கு இல்லை. இந்த படம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மியூசிக் வந்து இவனோட மியூசிக் வந்து நினச்ச அளவுக்கு இல்லை, ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. அவர் இவனோட மியூசிக்காக இல்லை இந்த படத்துக்கு இப்படி கொடுத்தாரான்னு தெரில, அது ஏன்னு தெரியல. அதுக்கடுத்தது ஒரு சும்மா ஈஸியாக சொல்ல வேண்டிய விஷயத்த சுற்றி வளைச்சி சொல்லிட்டு அது கொஞ்சம் டார்ச்சராக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ், பா டைலாக் ரைட்டர்க்கெலாம் வந்து அப்படியே ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க, ஒருத்தர் வந்து அவங்க ரெண்டு பேரும் கபடி பிளேயர்ஸ், சும்மா ஊரில் கபடி ஆடிட்டு இருக்காங்க, அதில் ஒருத்தர் மட்டும் நேஷனல் மீட்டிங் செலக்ட் ஆகிட்டு போயிட்டுருப்பான். அப்போ வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணை வந்து பத்து நாள் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறிடுவான். அந்த பொண்ணு வந்து சே என்னை பார்க்காம போயிட்டானான்னுவான். உடனே பஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு அந்த பொண்ணு கேட்பா, நீ என்னடா நேஷனல் மீட் போலையா, உன்னை மீட் பண்ணுறத விட எனக்கு நேஷனல் மீட் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்ட்டு வந்துடுவான். இது இங்கேருந்து ஒரு ஊருக்காரப்பா அங்கே போயிட்டு கபடியில் ஆட போகிறான் நேஷனல் மீட்டு, அதை விட்டுட்டு இந்த பொண்ணை மீட் பண்ணுறது தான் முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு டைலாக் இருக்கும், அந்த பொண்ணு வந்து இவனை விட்டுட்டு போயிடும், ஒரு ஒரு கேரக்டருக்கோட பொண்ணு வந்து இவனை விட்டுட்டு போயிடும் அப்போன்னு சொல்லுவான். அவன் எங்கே வேணாலும் போட்டோம், நான் பின்னாடியே போகிறேன் அப்படின்வான். எது நல்லா சீரியஸாக போயிட்டு இருக்க படத்தில் இப்படி ஒரு டைலாக்லாம் வந்து சமமாக மட்டமாக இருந்துச்சு. இங்கே நாங்களாம் உட்காந்து வேற லெவலாக கலாய்ச்சிட்ருக்கோம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அது மாதிரி ஒரு பையன் சொன்னான், இந்த படத்தை வந்து சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறா ரிவ்யூவில் மறக்காம. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஏய் சீரியல் வர இப்போ ரொம்ப சூப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய சீரியலு சீரியல் அளவு கூட இந்த படம் இல்லைடா, இது ரொம்ப முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்கிறேனே, இது வந்து ரொம்பவே ஒரு சுமாரான படம் தாங்க, சும்மா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வேணால் வந்து ஒரு டைம் பாஸுக்கு செட் ஆகுமே தவிர, மற்றபடி இந்த படத்தில் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு பெருசாக ஒன்றுமே இல்லை படத்தில், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத விஷயத்த தான் எனக்கு வந்து குழப்பி குழப்பி எடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 10/4. அங்கங்கே ரோபோசங்கர் காமெடி எல்லாத்துக்கும் நினைப்பீங்க, பெருசாக காமெடியில் ஒன்றுமே இல்லை, ஒரு ரெண்டு காமெடி இருக்குது அவ்வளோதான், அப்படியே கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கு எக்கச்சக்க பேர் வந்து காசு வாங்கிட்டு
பெய்ட் ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்க அவங்க கட்சிக்கான ரெஃபரன்ஸ் வர வச்சிருக்காங்க, அது கூட வச்சுட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளோ பாசிட்டிவாக வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.